பொதுவா படம் ரிலீஸ் ஆச்சுன்னா பப்ளிக் ரிவியூல 10.99% பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் படம் எப்படி இருந்துச்சு சார்? Bro, padam slowaa ke bro, ladder ke bro, engaging away ella bro. Yes sir, padam slowaa panna paak mattingla? Bro, slowaa irundha eppadi bro paakadhu? Fasta irunum bro, fasta irunum. Adhe ukkaandhu adhe poyine irunum bro, flight mari. Or develop more slowly than somebody. புரியல, தமிழ்ல படிப்போம். ஒன்றை விட மெதுவாக இயங்கு அல்லது மெதுவாக வளர்ச்சி உறுது. இப்பயும் புரியல, சரி கீழே போட்டுருங்க. பீரியட் ஆஃப் டைம் பிட்வீன் டூ ஈவெண்ட்ஸ், இரண்டு நிகழ்வுகளுக்கு இடைப்பட்ட காலப்பகுதி. ஓ, ரெண்டு விஷயத்துக்கு நடுவில் இருக்கிற கேப், லேக். ஓகே, இப்ப இந்த லேக்னு சொல்றாங்கல்ல, என்கேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயம் இந்த படத்துல இல்ல அப்படின்னு சொல்றதுதான் வந்து அவங்க வந்து லேக் அப்படின்னு சொல்றாங்க. என்கேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியும். An arrangement to get married, திருமணம் செய்து கொள்வதற்கான ஒப்பந்தம். ஐயோ, இது வேற ஏதாவது என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. பெர்மிஷன் டு இன்ட்ரெஸ்ட் ஆர் அட்ராக்ட் சம்படி, நம்ம தான் புரியல, கூகுளுக்குமே புரியலன்னு தெரியல. டு கிவ் ஒர்க் டு சம்படி, ஓகே, கூகுள் ஆயாக்க தெரியல, அப்படிங்க நானே சொல்றேன். இனி என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றது என்னன்னா, படத்துல எங்கேயுமே ஸ்லோவா போவாம போயினே இருக்கணும், போயினே இருக்கணும். உட்காந்தாங்கன்னா ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரி போயினே இருக்கணும். எப்படி ரோலர் கோஸ்டர் ரைடு? அது என்ன தேட்டர் வந்த, அது நீ அம்யூஸ்மெண்ட் பார்க்குறீங்களா? போயிருக்கணும். படங்கள்ல என்கேஜ்மெண்ட் அப்படின்றது ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ், இப்ப வந்து ஒரு படம் கதையை தூக்கி போக வச்சிருங்க. நம்ம தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா ஒரு படத்தை சவுண்டா, எடிட்டா, மியூசிக்கா ஒரு படத்தை வந்து என்கேஜ் பண்ற மாதிரி, நம்ம ஒரு இல்யூஷனான ஒரு விஷயத்த ஃபைனல் மிக்ஸ்னு சொல்லப்படுற ஃபிலிம் மிக்ஸ்ல கிரியேட் பண்ண முடியும். டமா டமா டிமி டிமின்னு மியூசிக் கேட்டுட்டே இருந்தா நம்ம ஒரு என்கேஜிங்கான ஒரு ஃபிலிமை பார்த்துக்கிட்டே இருக்கோன்ற ஒரு ஃபீல நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும். லைக் என்ன முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய குரூ ஒரு படத்துக்கு வேலை செய்யுது. அந்த இடத்துல இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வந்து இந்த படத்தை என்கேஜிங்கான பிலிமா மாத்துறதுக்கான எல்லா ப்ராசஸ்லயும் இறங்குறாங்க. கதையே இல்லாத ஒரு படத்தை கூட, கதையில ஒண்ணுமே இல்லாத படத்தை கூட டெக்னிக்கலா ஒரு படத்தை என்கேஜிங்கா மாத்தி நமக்கு பிரசன்ட் பண்ண முடியும். அப்படி ஒரு சில படங்களும் இங்க வந்திருக்கு. யாரோ 10 பேர் அடிச்சு டான் ஆனவ இல்லடா அண்ணா. சார், இதுவரை மைண்ட்ல வந்து போகுது. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ், திரைப்படம்ன்றது கதை சொல்ற இடம், அந்த கதையை கேட்கிற இடம்.
ஒரு கதை தான் எல்லா ப்ராசஸையுமே ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. ஸோ கதை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கதையும் கதையில வர கதாபாத்திரங்களும் கதை சொல்லப்படுற திரைக்கதைன்ற கதையோட பேட்டர்னும் எல்லா விஷயங்களுமே நம்மளை என்கேஜ்மெண்ட்டுக்கு கொண்டு போகும். அந்த படத்துக்கு மியூசிக்கே சரி இல்லைனாலும் சரி, சவுண்ட் எஃபெக்ட்ஸே ஒன்றுமே இல்லைனாலும் சரி, எடிட்டாக பெருசாக பண்ணலனாலும் சரி, அந்த கதை அந்த கதையில் இருக்கிற ஒரு விஷயம் நம்மளை என்கேஜ்மெண்ட்டாக கொண்டு போகும். ஸோ இது ஒரு பேட்டர்ன். ஒரு சில படங்கள் கதையாகவும் என்கேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லையும் பயங்கர என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு சில ஃபிலிம்ஸ் நம்ம பார்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு சில ஃபிலிம்ஸ் கதையாக ஒன்றுமே இருக்காது, ஆனால் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் மட்டும் அதை பயங்கர என்கேஜிங்கான மாற்றிருப்பாங்க. பேச போறோம். அது ஒரு லவ் பிலிம். அந்த படம் வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு, ஆனா இன்னைக்கும் அது கல் கிளாசிக் தான். அந்த படம் பேரே ஒரு நம்பர்ல இருக்கும். அது என்ன படம் கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம அந்த படத்தை பத்தி பேசுவோம். நன்றி.